இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி எப்படி சாக்லேட் பண்ணணும்னு பார்க்க போறோம். இந்த சாக்லேட் ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடியே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னா பட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த சாக்லேட் பண்றதுக்கு நமக்கு பட்டர் தேவைப்படாது. அந்த வீடியோக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த சாக்லேட் வந்து சாப்பிட்றதுக்கு லைட்டா நிறுநிறன் இருந்த மாதிரியும், அது வந்து பெர்ஃபெக்டா இன்னும் கொஞ்சம் வந்திருக்கணும், அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு மிக்சி ஜார்ல நான் வந்து கால் கப் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மெஷரிங்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ்ல வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு இதை வந்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்ட பிறகு இதுலயே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் நம்ம இதுலயே முன்னாடியே போட்டு அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லா சாஃப்டா ஸ்மூத்தான பவுடர் வந்து நமக்கு கிடைச்சிரும். அடுத்து வந்து ஒரு சலடை யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நல்லா ஒரு முறைக்கு 2 முறை கூட நீங்க சலிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லாவே பவுடர் பண்ணிட்டு நீங்க அதையும் இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா பவுடரை வந்து ஸ்மூத்தா இந்த மாதிரி நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலேயே வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன். இது வந்து கண்ணாடி கிளாஸில் இருக்குது. நீங்கள் நார்மலாக வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட உள்ள தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக ட்ரையாக இருக்கிற பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நான் இதில் வந்து வனஸ்பதி யூஸ் பண்ணிக்க போகிறேன். சாக்லேட்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம கடையில் வாங்குகிற டார்க் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வனஸ்பதி இல்லைனா வந்து கோகோனட் ஆயில் இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் மெயினாக பண்ணுவாங்க. நான் வந்து இந்த வனஸ்பதி நெய் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதில் வந்து நான் கால் கப் அளவுக்கு வனஸ்பதி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக மளிகை ஷாப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வனஸ்பதி இருந்தால் பிடிக்காது, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பட்டரே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபாலோ பண்ண மாதிரி பட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கால் கப் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வனஸ்பதி வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம டைரெக்டாக வந்து அடுப்பில் வச்சு இது வந்து மெல்ட் பண்ணக்கூடாது, டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கணும். அடியில் தண்ணி சூடாக இருக்கணும், அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு இந்த எண்ணெயை நல்லா உருக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடியே பவுடர் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை அப்புறம் கொக்கோ பவுடர் இதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து அந்த வனஸ்பதி கீயோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு கண்ணால் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக அப்படியே ஷைனான எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இது பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சாக்லேட் ட்ரேலையோ இல்லை வந்து உங்ககிட்ட ஐஸ் கியூப் ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம மோல்டு மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு தனியாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ட்ரேல நம்ம இதை ஆட் பண்ணின பிறகு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் கூட வைக்க வேணாம். கீழே ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரேல வச்சுக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஃப்ரிட்ஜிலேயே கூட ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு 3 மணி நேரம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், 3 hours ஆயிடுச்சு. இது எப்படி நல்லா செட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், நல்லாவே சில்லாக சூப்பராகவே செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் இது உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. இது கூடயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து டோட்டலாகவே ஆப்ஷனல் தான், அது உங்களோட விருப்பம். இல்லை உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பால் பவுடர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மில்க் சாக்லேட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் சாக்லேட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.